தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட இருக்கிறது, திமுகவின் ஆட்சி விரைவில் முடிவுக்கு வர இருக்கிறது. என்னங்க சொல்றீங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மைதாங்க. திமுகவினுடைய ஆட்சி இதோடு முடிவுக்கு வர இருக்கிறது. இதற்கு பிறகு திமுக நினைச்சாலும் முடியாது. அதே நேரத்துல 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில அரசியலமைப்பு சட்டமே மாற்றப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு திமுகங்கிற ஒரு கட்சியே இங்கே தமிழ்நாட்டுல இருக்காது. திமுக மாதிரியான அரசியல் கட்சிகள் இந்தியா முழுவதும் ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு ஒரு குடும்பமா உட்காந்துகிட்டு அந்தந்த மாநில மக்களை சுரண்டி தின்னுகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் அனைத்தையுமே ஒழித்து கட்டுவதற்கு பாஜக முடிவு செய்திருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலானது முன்கூட்டியே வர இருக்கிறது. நவம்பர் டிசம்பரிலேயே இந்த தேர்தல் வர இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பதிவுல இருக்க போகிறது. முக்கியமா வந்து உதயநிதி ஸ்டாலின் சமீபத்துல சனாதான ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டுல கலந்துகிட்டாரு. அந்த மாநாட்டுல உதயநிதி பேசிய பேச்சு இருக்கு, இந்தியா முழுவதும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே திமுகவினுடைய ஆட்சி 2 கலைக்கப்பட்டது, அது வந்து உதயநிதிக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி ஆட்சி கலைப்பை பற்றி பேசியிருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள். இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருக்காருங்க, சமீபத்துல ஒரு மாநாடு ஒண்ணு நடந்திருக்கு, அந்த மாநாட்டுல கலந்துகிட்ட உதயநிதி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சனாதன மாநாடு அப்படின்னு பேர் வைக்காம சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு பேர் வச்சிருக்கீங்க, இத வந்து வெகுவா பாராட்டுறேன். அதாவது டெங்கு மலேரியா இந்த மாதிரியான காய்ச்சல் எல்லாம் இருக்கு இல்லையா, இதனை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும். இதெல்லாம் எப்படி ஒழிச்சு கட்டணுமோ அதே போல இந்த சனாதனத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு எல்லாம் பேசிருக்கிறார். சரி ஓகே, இப்ப உதயநிதி அண்ணனுக்கு ஒரு சில பதில வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். இவர் வந்து சனாதன ஒழிப்பு அப்படின்னு பேசுறாரு இல்லையா, இந்த குலத்தொழில்லாம் வந்து அழிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி இவரு திருமாவளவன் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. குலத்தொழில் முறையை பாஜக கொண்டு வர இருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த விஸ்வகர்மா தொழில் திட்டம் அப்படின்லாம் வந்து திருமாவளவன் அதையெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு. இப்போ இந்த சனாதனம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு உதயநிதி நினைச்சிருந்தாரு, அதாவது இப்ப நினைக்கிறாரு அப்படின்னா, அது வந்து மிக மிக ஒரு தவறான விஷயம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த சனாதனம் இருந்ததால் தான் கருணாநிதி அவர்களினுடைய அந்த குலத்தொழிலானது அழிக்கப்படாமல் அப்படியே இருந்தது. அந்த குலத்தொழில் இருந்ததுனாலதான், அந்த குலத்தொழிலை கையில வச்சுக்கிட்டு தான் கருணாநிதி குடும்பம் ஆந்திராவில ஓங்கோல்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்தாங்க. திருவாரூர் கோவில்ல வாத்தியம் பாடுறதுக்காக வந்தாங்க, வாத்தியம் வாசிக்கிறதுக்கு வந்தாங்க. அந்த குலத்தொழில் இருந்ததுனாலதான் அவங்க ஆந்திராவில இருந்து திருவாரூருக்கு வந்தாங்க. அந்த தொழிலை வைத்து கொண்டுதான் நீங்க திருவாரூர்ல கோயில்ல வாத்தியம் வாசிச்சு வைத்த கழுவுனாங்க. அந்த குலத்தொழில் தான் இவர்களை காப்பாற்றியது. இவர்கள் சொல்லக்கூடிய அதே சனாதன தர்மத்தின் அடிப்படையில் வந்த அந்த குலத்தொழில் தான் கருணாநிதி குடும்பத்துக்கு சோறு போட்டது. இதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த குலத்தொழில் தான் உங்களை காப்பாற்றியது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. இன்னைக்கு நீங்க சொகுசா ஆடிக்கார்ல போறீங்க, ஃபார்ச்சுனர்ல போறீங்க, ரேஞ்ச் ரோவர்ல போறீங்க, இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய முன்னோர்கள் அந்த குலத்தொழில வச்சுக்கிட்டு தான் அவங்க வைத்த கழுவுனாங்க, அவங்க உங்களுடைய அதாவது அவங்களுடைய வாரிசுகளான உங்களை எல்லாம் வளர்த்தாங்க. இப்படி எல்லாம் வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க ரேஞ்ச் ரோவர்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் அமைச்சராகி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுடைய குலத்தொழில மறந்துடாதீங்க, அதுதான் உங்களுக்கு சோறு போட்டது. அது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா சமூக மக்களுக்குமே அவங்களுடைய குலத்தொழில் தான் ஒரு காலத்துல சோறு போட்டது. இந்தியாவுல வந்து தொழில்கள் அழியாமல் இருப்பதற்கான காரணமே வந்து இந்த குலத்தொழில் முறை இருந்ததுனாலதான். தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே வந்து இந்த குலத்தொழில் முறை தான். ஒரு ஒரு இனக்குழுவாக ஒன்றிணைந்து ஒரே தொழிலை செஞ்சு அந்த தொழில் மூலமாக வருமானத்தை ஈட்டுவார்கள். நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களே உற்பத்தி செஞ்சுப்பாங்க. இதுதான் வந்து குலத்தொழில் முறையில இருந்தது. அதனாலதான் நாம யாருக்கிட்டையும் வெளிநாடுகள்ல எங்கேயுமே கையேந்தாம இருந்தோம். இந்தியாவுல கடுமையான பஞ்சம் வந்த பொழுது கூட நாம வந்து வெளிநாடுகள்ல கையேந்தாம இருந்தோம். அதற்கான காரணமே வந்து இந்த குலத்தொழில் சிஸ்டம் இருந்ததுனாலதான் நம்முடைய தொழில்கள் அழிக்கப்படாமல் இருந்தது. அந்த தொழில்கள் அழியாம இருந்ததுனாலதான் நமக்கு தொடர்ந்து நிரந்தரமான வருமானம் என்பது கிடைச்சிட்டே இருந்துச்சு. வெள்ளக்காரன் வந்து பாக்குறான் எப்படி வந்து இந்தியாவுல நெசவு தொழில இருந்து விவசாய தொழில இருந்து ஆசாரி தொழில இருந்து ஒரு ஒரு தொழிலையும் ஒரு ஒரு இனக்குழு செய்யறாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையானவற்றை பண்டமாற்று முறையில் ஒன்னு கொடுத்து ஒன்னு வந்து மாத்திக்கிறாங்க. இப்ப நெல் வேணும்னா நெசவாளர்கள் என்ன பண்ணுவாங்க, துணியை வந்து வியாபாரம் பண்ணுவாங்க, வித்துட்டு நெல்லை வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி பண்டமாற்று முறையில இந்தியாவுல வந்து
அந்த காலத்துல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த குலத்தொழில் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த தொழில்களை எல்லாம் வெள்ளக்காரனால அழிக்க முடியல. குலத்தொழில் இல்லாம எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்திருந்தது அப்படின்னா எல்லா தொழிலுமே இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது பொருளாதார நெருக்கடி அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், ஆயிரக்கணக்கான பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். காரணம் அவன்கிட்ட வந்து சேமிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கம் கிடையாது. இந்தியாவுல வந்து இந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கம் எப்பொழுதுமே இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த சனாதன தர்மத்தில் இவங்க வந்து ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த சனாதன தர்மத்துலதான் இந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்ள வருது. சோ குலத்தொழில் தான் இந்தியாவில இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றியது காலம் காலமாக. இன்னைக்கு வேணா ஜனநாயக ஆட்சி வந்திருக்கலாம், இன்னைக்கு ஜனநாயக ஆட்சி வந்திருக்கலாம், இன்னைக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்திருக்கலாம், நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்கலாம். இருந்தாலும் இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. நாளைக்கே வந்து நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்குது, மிகப்பெரிய அளவுல பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுகிறது, உலகம் முழுவதும் போர் நடந்து பல நாடுகள் அழிக்கப்படுகிறது, இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்னா இந்த கார்பரேட் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் இவங்க எல்லாமே காணாம போயிடுவாங்க. அதற்கு பிறகு அன்னைக்கு எது சோறு போடும் அப்படின்னா குலத்தொழில் தாங்க சோறு போடும், மறுபடியும் அந்த குலத்தொழில் தான் நமக்கு சோறு போடும். இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வந்து இந்த திமுக காரங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து கார்பரேட் கம்பெனி இருக்கு, இன்னைக்கு வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு வேலை வாய்ப்புகள்லாம் வேற மாதிரி மாறி போச்சு அப்படிங்கறதுனால இதை முழுசாவும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்பவும் சொல்றேன், எல்லாமே வெள்ளக்காரனோட கம்பெனி தான், வெள்ளக்காரன் எல்லா கம்பெனியும் இழுத்து மூடிட்டான்னா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ குலத்தொழில் அப்படிங்கிறது தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவித்தது. தற்சார்பு பொருளாதாரத்தோட ஆரம்ப புள்ளியே குலத்தொழில் தான். அதுல வந்து எந்த ஒரு தவறான விஷயமும் கிடையாது. அந்தந்த இனக்குழுவை சேர்ந்தவர்கள் அவங்களே வந்து அந்த தொழில்களை ஒழுங்கா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இடையில வந்தவர்கள் இந்த தொழிலை அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக இதுல என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான பிரிவுகளை எல்லாம் வெள்ளக்காரன் தான் உருவாக்கணும். வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் கருப்பா இருக்கவங்களாம் வா எனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி சொன்னா. சோ ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இங்க அடிமை அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இந்தியாவில கிடையாது. என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்ப ஒரு மன்னர் இருக்காரு அப்படின்னா ஒரு நாட்டுல வந்து அவர் போர் தொடுக்கிறாரு அப்படின்னா அந்த நாட்டுல போர் தொடுக்கும் பொழுது அந்த போர்ல தோற்கக்கூடிய அந்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இங்க அடிமையா அழைச்சிட்டு வருவாங்களே தவிர மத்தபடி வந்து இனக்குழுவாக யாரையும் அடிமையாக்கி வைத்திருக்க மாட்டார்கள். இது வந்து அந்த காலத்துல கிடையாது. வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் அடிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை அவன் தான் கொண்டு வந்தான். சோ ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இங்கே மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பேசுறாரு. அவருடைய வீட்டிலேயே துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில் கோயிலா போறாங்க. எல்லா கோயிலுக்கும் வந்து தங்கத்துல தங்கம் வெள்ளி வைடூரியம் அப்படின்னு நிறைய பரிசுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க துர்கா ஸ்டாலின். யாரு, உதயநிதியோட அம்மா. முதல்ல உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய தாயை கண்ட்ரோல் பண்ணுங்க, தன்னுடைய குடும்பத்துல சனாதனத்தை ஒழிங்க, உங்க குடும்பத்துல எல்லாமே நல்ல நேரம் பார்த்துதான் ஆரம்பிக்கிறீங்க, பிராமணர்களை அழைத்து வந்து பூஜை செஞ்சுதான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்றீங்க, தேர்தல் வந்தது அப்படின்னா யாகம் நடத்துறீங்க, திருச்செந்தூர்ல போய் யாகம் நடத்துறீங்க, இப்படி எல்லாம் வீட்டிலேயே நீங்க சனாதனத்தை ஃபாலோ பண்ணிட்டு இங்க பொதுமக்கள் முன்னிலையில வந்து சனாதன ஒழிப்போம் சனாதன ஒழித்தை ஒழிப்போம் அப்படின்னு இன்னைக்கு வந்து வீரவசனம் பேசிட்டு இருக்கீங்க. சோ இந்த திராவிடர் கழகம் அப்புறம் இந்த நாத்திகம் பேசக்கூடிய இந்த கும்பல்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அவங்க சாமி கும்பிடுவாங்க, அவங்க வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இந்த வெள்ளக்காரன்ட்டு இருந்து வரக்கூடிய இந்த எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான மிஷினரி கும்பல்கள் கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இங்க வெளியில வந்து இந்து மதத்தை அழிப்பது, இந்து மதத்தை அழிப்பதற்காக இங்கே நாத்திகம் பேசுவது. அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவங்க பேசுவாங்க, வேற மாநிலத்துல போய் பேசினாங்கன்னா டப்பா டான்ஸ் ஆகிட்டு டவுசரை கழட்டி அடிச்சு விட்டுருவானுங்க, அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க இல்லையா. ஆனா இங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் இளிச்சவாய் மக்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை தயவு செய்து இளிச்சவாயினா இருக்காதீங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, இந்த ஸ்டேட்டை நாங்க ஆண்டுகிட்டு இருக்கோம், இந்த ஸ்டேட்ல இளிச்சவாய் மக்கள் இருக்கிறார்கள், முட்டாள்கள் இருக்கிறார்கள், நாங்க என்ன சொன்னாலும் கேட்டுப்பானுங்க, இந்துக்களை வந்து நாங்க எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசுவோம், எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு மறுபடியும் எங்களுக்கே ஓட்டு போடுவாங்க, தமிழ்நாடு என்ற இந்த முட்டாள் மக்கள் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டுல நாங்க தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி அந்த தெனாவட்டிலும் திமிரிலும் தான் இங்கே உதயநிதி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால்
இவங்களுக்கு மேல ஒருத்தாங்க டெல்லியில இருக்கான் அப்படிங்கறது இவங்க வந்து மறந்துட்டாங்க, மறந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்தனுக்கு எத்தனை உலகத்துல உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த திமுகவையும் ஆட்டம் காண வைப்பதற்கு, திமுகவையும் அழிப்பதற்கு அங்க டெல்லியில நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. டெல்லியில ஒரு மிகப்பெரிய இயக்கம் அமர்ந்திருக்கிறது. அங்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். திமுகவை நிரந்தரமாக இந்தியாவிலிருந்து அகற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் அங்கே டெல்லியில் அமர்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் திமுக என்ற கட்சி இந்திய அரசியல் வரலாற்றிலிருந்து அகற்றப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடியட்டும், நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் திராவிடம் என்ற வார்த்தையே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காது, ஏன் இந்தியாவிலே இருக்காது. இன்னைக்கு வந்து இந்தியா அப்படிங்கிற பெயரே வெள்ளக்காரன் வச்ச பேரே பாரத் அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணிருக்காங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா, அந்த சிறப்பு கூட்டத்தொடர் ஒட்டுமொத்த திராவிட நக்சலைட் தீவிரவாத கும்பல்களை கதறவிட போகிறது. இந்தியா என்ற பெயர் பாரத் என பெயர் மாற்றம் செய்யப்பட இருக்கிறது. அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் வர இருக்கிறது. 2026 ராமர் கோவில் வந்து திறப்பு விழா நடக்க இருக்கிறது. மிகப்பெரிய அளவுல கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தி பண்ண போறாங்க. சோ இந்தியா இந்து நாடாகவும் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. பாரதம் என்ற அந்த பழைய பாரதம் இங்கே மீண்டும் வர இருக்கிறது. இங்க இந்தியாவில உட்காந்துட்டு நக்சலைட் பிரிவினைவாத தீவிரவாத கும்பல்கள், சோ இவங்க எல்லாரையும் நான் ஏன் வந்து நக்சலைட் பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றேன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை அழிக்கணும், இந்தியாவை துண்டு துண்டா உடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற கும்பல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, இந்த திராவிட கழகம், இந்த மாதிரியான கும்பல்கள் தான். ஒரு ஒரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த மாநில சுயாட்சி பேசக்கூடிய அந்த நக்சலைட் கும்பல்கள் தான், மம்தா பானர்ஜி மாதிரி. இன்னமும் நிறைய இருக்கு, ஆந்திராவிலேயும் கட்சிகள் இருக்கு, கேரளாவில இருக்கு கம்யூனிஸ்ட். சோ இவங்க எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத இயக்கங்களுக்கு சமமானவர்கள். தீவிரவாதிகள் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள அச்சுறுத்துறவன் தீவிரவாதி, உள்நாட்டிலேயே இருக்கிறவன் அவனுக்கு பேரு தேச துரோகி, அவனையும் உள்நாட்டு தீவிரவாதி அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த உள்நாட்டு தீவிரவாதிகளை முதலில் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. விரைவில் திமுகவிற்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. திமுக இனிமே இந்தியாவில இருக்காது அப்படிங்கறத தெளிவா சொல்லிக்க இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.